எழுந்திரு நின்று நற்செய்தி இறை வார்த்தையை நாம் கேட்டு இதோ இது பெருவிழாவை உருக்கமான முறையிலே மாலை ஆராதனையை சிறப்பு செய்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2, ஆண்டவருடைய வார்த்தைகள் 41 முதல். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்தபின் உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்கள் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவரளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இறையேசுவில் நல்லவர்களை, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இதோ இந்த மனப்பாடு இந்த ஊருக்கு, இந்த ஆலயத்திற்கு, இந்த உள்பகுதிக்கு இப்போதுதான் நான் முதல் முறையாக வருகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், மனப்பாடு சிலுவை கோவில் என்பது ஒரு திருத்தலம், உலகமெல்லாம் அறிந்த திருத்தலம். பாப்பரசர் வரை இதோ இத்திருத்தலம் மிகவும் சிறப்பு. ரோமை வரை காரணம் என்ன? இத்திருத்தலத்திலே நமக்கு இருக்கின்ற அந்த சிலுவை, மெய்யாலுமே ஆண்டவர் சுமந்த சிலுவையினுடைய ஒரு பகுதி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடும் மாண்போடும் மேன்மையோடும், எப்படி கடலில் போகிறவர்களுக்கு இந்த ஒளி விளக்காக நமக்கு இருக்கிறதோ, கலங்கரை விளக்கம் இருக்கிறதோ, அதுபோல இந்த கடல் என்கின்ற உலகத்தில் படகுகள் அக்கழிக்கப்படுகிற பொழுது கப்பல் நிலை தடுமாறி எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியாமல் திணறி நிற்கிற பொழுது, இதோ இந்த சிலுவையை பாருங்கள், இந்த சிலுவை தான் உங்களுக்கு கலங்கரை விளக்கம். நீ எந்த இடத்தில் தடுமாறி கொண்டிருந்தாலும் உன் சுக்கானை நீ திருப்ப வேண்டிய திசை இந்த சிலுவையை நோக்கித்தான் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை உயரத்தில் எல்லோரும் காண்கின்ற இடத்தில், என இந்த ரோட்டில் நாங்கள் பல முறை போகிறோம், எப்போது போனாலும் இந்த சிலுவை கோவில் நமக்கு தெரியும். பிரியமானவர்கள், எனவே நம்முடைய முன்னோர்கள் மிகவும் ஞானம் மிக்கவர்களாக, நுண்மதி உடையவர்களாக இந்த மனப்பாடு என்கின்ற ஊரை, நமக்கு இந்த பகுதியை, இந்த ஆலயங்களை ரொம்ப அழகுற சிறப்பு செய்து அமைத்திருக்கிறார்கள். எனவே நாம் இன்று இந்த விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் பெருமைப்படாமல் இருக்க முடியாது.
கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோர்கள் பழமொழி அழகாக சொல்லி வைத்தார்கள். காரணம் ரொம்ப எளிது. அந்த ஆலயம் நம்மை காக்கும். அந்த ஆலயத்தை சுற்றி நமது வாழ்வு இருக்கிற பொழுது நாம் எந்நாளும் பேரின்பத்தால் நிறைந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை ஆலயத்தை வடிவமைத்துத்தான் ஊரை வடிவமைப்பார்கள். நம்மவர்களோ நமக்காக மட்டுமல்ல, இதோ இந்த புனிதருடைய ஆலயம் நமக்காக நம்மை ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி தினம் தினம் வழிபடுகிற. அதே சமயத்திலே சிலுவையை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் தியானம், கொஞ்சம் ஒதுக்குப்புறம், கொஞ்சம் கடந்து போக வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது எருசலேமில் அல்ல, எருசலேமுக்கு வெளியிலே. பாருங்க, இதெல்லாமே சும்மா நம்ம இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அல்லது இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம், அல்லது ஊர்க்காரங்க வராங்க பார்க்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. பிரியமானவர்களே, நான் பல தியானங்களுக்கு, பல திருத்தலங்களுக்கு, பல ஆலயங்களுக்கு போகிறேன். எல்லா இடத்திற்கு போகிற பொழுதும் அந்த முன்னோர் என்ன நினைத்திருப்பார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய இந்த மனப்பாடு நீங்கள் யோசித்து பாருங்களேன். நம்ம ஊர் திருநெல்வேலியிலிருந்து நாங்கள் வரணும்னா எவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குன்னு, அதுவும் பஸ்ஸுக்கு யாராவது காத்து நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. ஏ அப்பா, ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். இங்கே தூத்துக்குடி பக்கம் போயிட்டு வரணும்னாலோ, அங்கிட்டு கன்னியாகுமரி பக்கம் போயிட்டு வரணும்னாலோ, பக்கத்து வீட்டுக்காகிற ஆளை ஏன்னா என் கூட தூத்துக்குடி வாரியா அப்படின்னு கேட்டான், தம்பி எனக்கு உடம்பு சரியில்லப்பா அப்படின்றான். ஏன், நான் ஒரு பிரியாணிலாம் வாங்கி தரமுனே என் கூட வாயன் ஒரு வேலையாக போனோம். இல்லை தம்பி, உடம்புக்கு முடியலை, ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். பிரியமானவர்களே, எவ்வளவு உள்பகுதி! ஆனால் இந்த இடத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த சூட்சமம் என்ன? அந்த விதி, ஆகம விதிகள் என்ன? இந்த ஆலயத்தை அமைத்த சூத்திரம் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த மனப்பாடு பகுதியிலே நடந்திருக்கிற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உலகமெல்லாம் இன்றைக்கு முன்னுதாரணம். ஏன் இந்த சிலுவையை, சிலுவை கோவிலை அமைத்த விதத்தினால் இந்த இடத்தில் அருளும் ஆசீரும் பொங்குதல். சபேரியார் இங்கே வந்து கால் பதித்தார். அதனால தான் சொன்னேன், இங்கே முதல் முறையாய் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நானும் சின்ன வயசுலேருந்தே இந்த ரோட்டில் போகும்போது கோயிலை பார்த்துட்டு வேகமாக போகிறோம்னு இல்லை, எப்போமெல்லாம் டூரு ஸ்கூலில் போடுறாங்களோ, ஊரில் இருந்து டூரு ஏற்பாடு பண்ணுறாங்களோ, மனப்பாடுக்கு சிலுவை கோயிலுக்கு வராமல் நான் அங்கே போனதே கிடையாது. எப்போதும் வருகிறோம், உள்ளே போகிறோம், ஆலயத்தில் உட்காருகிறோம், வணங்குகிறோம். ஆனால் அப்போதெல்லாம் ஒரு திருப்பயணியாக, அது ஒரு டூர் போகிற ஒரு ஜாலியிலே, சந்தோஷத்திலே, ஒரு உற்சாகத்திலே நான் வந்து போயிருக்கிறேன். இன்றைக்கு தந்தை வில்சன் அவர்கள் வந்து இறங்கின உடனே அவருடைய அந்த அன்பையும் உபசரிப்பையும் பார்த்த பொழுது எனக்கு என்னமோ சவேரியாரே நின்று நம்மளை கூப்பிட்டு வரவேற்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்பந்தான் கப்புன்னு ஏறிச்சு. ஆஹா, நாம் கால் வைக்கிற இடம் தூய சவேரியார் கால் வைத்து இருந்த, பணி செய்த, வாழ்ந்த, மக்களை சந்தித்த அற்புதமான இடம். சவேரியார் வந்தார், போனார், இருந்தார், அது இருக்கட்டும் சாமி. இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளவு காணும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக பொங்கி நிற்கிறீங்க அப்படின்னா, யோசித்து பாருங்க, நம்ம இந்த மனப்பாடு பகுதி இவ்வளவு இன்டீரியர், இப்படிப்பட்ட இடம் பெரிய நகரங்களுக்கு மத்தியில் இல்லை. ஆனால் இங்கே படித்து வெளியேறிய மாணவர்கள், மாணவ செல்வங்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தொகையை நீங்க யோசித்து பார்த்தால், வாழ்வில் பெரிய பெரிய இடத்தில் இருப்பவர்கள் இங்கே இருந்த இந்த விடுதியிலே இந்த மனப்பாடை தேடி வந்து கல்வி கற்றவர்கள், வாழ்வின் உயர்நிலையை நோக்கி நகர்ந்தவர்கள். எனக்கு பாளையங்கோட்டை மறை மாவட்டம் தென்காசி பக்கத்தில் அகரகட்டு என்று ஒரு ஊர். என்னுடைய தம்பி 11-12 வகுப்பு இங்கே தான் படித்தான். அதனால் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பான், இந்த மாதிரி நான் மனப்பாட்டில் படித்தேன், மனப்பாட்டில் இருந்தோம், மனப்பாடுங்கிற வார்த்தை எப்படியும் வந்து கொண்டே இருக்கும். நான் யோசித்து பார்க்கிறேன், குடும்பத்தோடு என்னுடைய வீட்டிலிருந்து என் தம்பி இங்கே 2 ஆண்டுகள் தங்கி இருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் இந்த இடத்தில் கிடைத்தது என்றால், இதனுடைய வேர், இதனுடைய முளை எங்கிருந்து வருகிறது? அதனால தான் சொல்கிறேன், ஹோமில் தங்கி படித்தவங்களுடைய அந்த ஒரு 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 பரிசுத்த ஒரு ஆசீர்வாத உணர்வு நான் வெளியிலிருந்து இந்த இடத்துல கால் வச்ச உடனே எனக்குள் அப்படியே பொங்குகிறது. எங்களுடைய மறை மாவட்டத்தின் ஆயர் வேதது ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் இங்கே தங்கி படித்தவர்கள். இதோ அவர்கள் இங்கே வந்து நன்றி சொல்லி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுபோல் எத்தனை எத்தனை பேர்
இத்தகைய அருளையும் இத்தகைய ஆசீரையும் இந்த ஆலயம் பெற்று இன்றைக்கு ஒரு தாய் வீடு போல கம்பீரமாக இந்த மணப்பாடு கிராமம் நிற்கிறது என்றால், நம்முடைய முன்னோர்கள் இந்த இடத்திலே நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அருளும் ஆசீரும். அதனால் முன்னோர்கள்லாம் நீங்கள் நல்லா பேசிட்டீங்க சாமி, எங்கேருந்து கேட்காங்களோனா, எல்லா ஆன்மாவும் இந்த ஆலயங்களிலே ஆண்டவரை மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே நம்முடைய முன்னோர்களை நினைத்து ஒரு தடவை கைத்தட்டிடலாமா? ஏ அப்பா, தங்கமாக வச்சுருக்கீங்களா சாமி, சூப்பரு. இதுதான் ஃபீல். ஏன்னா நான் முதல் முறையாக இந்த இடத்துல கால் வைக்கும் போதே எனக்கு எப்படி ஒரு பரவசம் உடம்பெல்லாம் பரவி நிற்கு. இவ்வளோ விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். அன்பருடைய அன்பு குழந்தைகளே, இப்படி யோசிக்கிற பொழுது இந்த நாளில் நம்முடைய பங்கு தந்தை வில்சன் அவர்கள் இந்த திருச்சிலுவையை கொண்டு ஒவ்வொன்றாக தனி மனித வாழ்வு, பொருளாதார வாழ்வு, நிறைந்த வாழ்வு, அருள் வாழ்வு எல்லாவற்றையும் கட்டியமைப்பது போல திருவிழாவினுடைய அழைப்புதலை ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள். அதிலும் எனக்கு அவர்கள் கொடுத்த தலைப்பை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா நான் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு திருநெல்வேலியில் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கிறோம். திருநெல்வேலி ஃபேமிலி கோர்ட்டுக்கு நானும் கவுன்சிலிங் கொடுக்க போகிற நபர்களில் ஒருவராக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் செய்திருக்கிறது. அதை தாண்டி சுரண்டை பகுதியிலே அந்தோணியாருடைய பெயரை சொல்லி நம்முடைய ஆன்மீக கவுன்சிலிங் ஒன்று நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா, குடும்பம். இன்றைக்கு குடும்பங்கள் சரியாக இருந்தால், குடும்பம் என்கின்ற தளம் மண் சிறப்பாக இருந்தால், போடப்படுகிற விதை அப்படி நிற்கும் கம்பீரமா. எனவே அத்தகைய ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து இந்த நாளில் சிறப்பாக நாம் சிந்திக்க செய்திருக்கிறார்கள். எனவே ரொம்ப பேசாமல் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு ஆட்களை எல்லாம் பார்த்து என்ன அப்படின்னு விவரமாக கேட்டு அப்படியே ரொம்ப மைனூட்டு வெறுக்கு செய்கிற நம்முடைய பாசத்திற்குரிய தந்தைக்கு இந்த திருவிழா அழைப்பையும் இந்த அழைப்பையும் முன்னிட்டு கைத்தட்டி நன்றி சொல்லிடலாமா சாமி? தாப்புவாங்க. அதாவது எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. நல்லா நம்ம இப்போ அண்ணன் தம்பி மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா நீங்கள் கைத்தட்ட, நான் சொல்ல, நான் பேச, அதனால் நான் வந்த உடனே இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு இருந்தேன். இறையேசு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, குடும்பங்களை காக்கும் திருச்சபை, குடும்பம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆண்டவராகிய கடவுள் ஆதாம் பிறந்த பொழுது அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, மிகவும் துன்பத்துயரப்படுகிறான். எனவே தன்னுடைய குழந்தை இன்னொரு உயிரோடு வாழ வேண்டும் என்று அவனுக்கு தூக்கத்தை வரவழைத்து அவனுடைய விலாவிலிருந்தே ஏவாள் என்கின்ற ஒரு பெண்ணை எடுத்து அந்த பெண்ணை கொடுத்து, இதோ உன்னில் பாதியாக இருக்கிறாள், நீ சரிபாதியாக நடத்துவாயாக, இதோ பெண்ணே உனது உயிராக இருக்கிறான், நீ மதித்து நடப்பாயாக. எனவே குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் என்கின்ற திருவருள் சாதனத்தின் வெளிப்பாடு. அந்த குடும்பத்திலே பிறக்கின்ற குழந்தைகள் திரு குடும்பத்தில் பிறக்கின்ற இயேசு கிறிஸ்துவை போல, இயேசுனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றதை போல, நாமும் கூட நம்முடைய குடும்பங்களிலே இப்படித்தான் ஆரம்பிச்சு போனோம். வந்தோடனே இறங்கின உடனே ஆவி தூண்டல்ல நல்லா அப்படித்தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சொல்லிட்டீங்க சாமி, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி பேசுங்க சாமி, நீங்கள் வேற சொல்லிட்டீங்க, இங்கே எல்லாம் படித்தவங்க வச்சவங்க அந்த சவேரியார் ஃபீலிங் அதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்ததுனால கொஞ்சம் கலந்துரையாடலாகவே நம்ம வைத்துக்கொள்வோம். வச்சுக்கலாமா? ஒரு தடவை கைத்தட்டி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கிளியராக புரிஞ்சிடும். வா, முடிஞ்சதே சாமி, வேற லெவல். நன்றி பிரியமானவர்களே. இப்போ இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு முறை கடவுள் ஏற்படுத்திய அமைப்பு முறை. அப்போ குடும்பம் என்பது யாராலும் ஏற்படுத்தப்படுகிறது? ஒரு கணவனாலும் ஒரு மனைவியாலும் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ கணவன் மனைவி என்கின்ற இந்த பேசிக் யூனிட் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அது எப்படி நடத்துகிறது? ஃபாதர், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, எங்கள் வீட்டில் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தாங்க, நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க, கடைசியில் என் கிரகம் நான் இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டேன் சாமி. நான் எத்தனை பேரை வேண்டாம்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா? அது வேண்டாம் இது வேண்டாம்னு. இவர் விவகாரத்தில் எனக்கு என்னன்னே தெரியலை சாமி, எனக்கு ரொம்ப ஒன்றும் அப்படி இல்லை. அப்படியா, சரி போகட்டும்ட்டேன். அதே மாதிரி அந்த ஆள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார், ஃபாதர் நான் எங்கே வேலை பார்க்கேன், என் ஜம்பளம் என்ன, நான் வெளிநாடு எத்தனை சுற்றியிருக்கேன், இங்கே எங்கெல்லாம் போயிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன். எனக்கு வரும்போதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவாங்க, எந்த ஃபோட்டோவும் எனக்கு பார்க்க பிடிக்கல சாமி. கடைசியில் இவா ஃபோட்டோவை காட்டினாங்க, அப்படியா சரின்ட்டேன். ஃபோட்டோ ஒழுங்காக கூட பார்க்கல ஃபாதர், மற்றதெல்லாம் காட்டுவாங்க, எனக்கு அவ்வளோ ஒன்று விருப்பமே இருக்காது ஃபாதர். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தோம், அல்லது நீங்கள் நிறைய இடத்துல தேடினீங்க, அதனால கடைசியில் இது. நீங்கள் பிறந்த அன்றே
இன்னாருக்கு இன்னார் என்பதை ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு தீர்மானித்து வைத்திருந்தார். அவர் தீர்மானித்ததால் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியராக மாறினீர்கள். அப்படின்னா நான் ஒவ்வொன்றுக்கும் பைபிள்ல இருந்து சொல்லணும், இல்லைனா திருநெல்வேலிருந்து ஃபாதர் வந்தார், அவர் வாட்டுக்கு சும்மா சரடு விட்டுட்டு போனார், அவர் சொந்தம் சொந்தமாக சொன்னார்னு சொல்லிடுவீங்க. நோ, அந்த பேச்சு நமக்கு வரப்படாது. நம்ம அண்ணன் தம்பியாக தான் பேசுகிறோம், ஆனால் எங்கேருந்து தான் பேசுகிறோம், பைபிளில் இருந்தால் பேசுகிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு தோபித்து புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு பகுதி இருக்கிறாரு. இங்கே இந்த தோபித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், தன்னுடைய வாழ்வு, குடும்பம், மகன் எல்லாம் எப்படி சிறப்புற வேண்டும் என்று. இங்கே சாராள் ஜெபிக்கிறாள், இந்த இரண்டும் வானத்தை பார்த்து. அங்கே ஆண்டவராகிய கடவுளின் தூதர் இந்த விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு போய், ரெண்டு பேரும் பக்தியானவங்களா இருக்காங்க, ரெண்டு பேரும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு முடிச்சு போட்டு வச்சோம்னா குடும்பம் ஓகோன்னு இருக்கும்னு அங்க ஒரு வேலை நடக்கு. அதனால் நீங்கள் வீட்டில் தேடினதாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்ததாக இருக்கட்டும், அல்லது ஒருவேளை நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்தவராக இருக்கட்டும் அல்லது தெரிந்தவராக இருக்கட்டும், கணவன் மனைவி இந்த ஆசீர்வாதம் என்பது கடவுளே முடிவு செய்தால் அன்றி உங்களுக்கு இன்னாரோடு திருமணம் என்பது நிச்சயமாக நடந்திருக்காது. தோபித்து புத்தகம் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே இந்த கணவன் எல்லாம் மனைவியை பார்த்து, எம்மா நீ எனக்கு கடவுள் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லணும். ஐயா என்ன சொல்லணும், எம்மா நீ எனக்கு கடவுள் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லணும். எம்மா நீங்கள் இந்த மனைவி மாதிரிலாம் இருக்கிறீங்கள, நீங்கள் எல்லாம் வீட்டில் போனோடனே இன்றைக்கி புருஷனை பார்த்து என்ன சொல்லணும், ஐயா நீங்கள் எனக்கு யார் கொடுத்த கொடை, எங்கள் அப்பேன், எங்கள் அப்பேன், நான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், நான் வாட்டுக்கு படிச்சுட்டு நான் வாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல், என் அழகப்பார், என் அறிவைப்பார், இந்த ஆளைப்பார், மூஞ்சப்பார்னு சொன்னேன், எங்கள் அப்பே இப்படி இப்பவே நீங்கள் அங்கே சொல்லுறது கேட்டுடுதுங்க வரைக்கும் தெரியாதானா. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னா, நான் அதைத்தான் சொன்னேன், தோபித்து புத்தகத்தில் இருந்து உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம மட்டும் இன்னும் கொஞ்சம் அறிவான மனைவியை கல்யாணம் கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு யாராவது நினைச்சிங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த அறிவான மனைவி டெய்லி உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டிருப்பா, உங்க வீட்டுக்காரம்மா கேட்கல. அதனால தான் இந்த மனைவியை கடவுள் உங்களுக்கு கொடுத்தாரு. இந்த நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம புருஷனுக்கு கொஞ்சம் கூறு கம்மி, அறிவு கம்மி, ஒழுங்காவே வேலை செய்யணும், நம்ம மட்டும் இதை விட இன்னொரு நல்ல இடத்துக்கு போயிருந்தா, நல்ல இடத்துக்கு போயிருந்தா மாமியாக்காரி கூப்பிட்டு நொங்கு நொங்குன்னு டெய்லி நாலு குட்டு குட்டி உனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களை கழுவி கழுவி ஊத்திருப்பா, இப்போ உங்க வீட்டில் அப்படி நடக்கல. அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதனால ஏமா மனைவிமார், நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்லணும், கணவனை பார்த்து, ஐயா நீங்கள் எனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். அப்பா இவர் முதல்ல வச்சிருக்கிறதே நமக்கு தாங்க முடியல, இன்னும் அடுத்து என்ன சொல்லி என்ன கதை பண்ண வர்றோம். எனக்கு வழக்கம் போல் ஒன்று தான், நீங்கள் ஒரு தடவை அழகாக கை தட்டிட்டீங்கன்னா இந்த செய்தியை நம்ம கடந்து அடுத்த செய்திக்கு போயிடலாம், இல்லைனா இதையே நான் ஒரு தடவை வழக்கம் கை தட்டிடலாமா. தங்கம் தங்கம் தங்கம், நீங்கள் அத்தனை பேரும் சுத்த தங்கம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தூய ஆவியினுடைய தூண்டல் இருந்தால் ஒழிய ஒரு காரியத்தை இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் பக்தியில் சிறந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறோம் என்பது முக்கியம். யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இதே போல நின்று சில விஷயத்தை சொல்லுவார், இந்த கேள், இந்த பார் அப்படின்னு. உடனே கொஞ்சம் பேர் வருவாங்க, இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது அப்படின்னு தூரந்திச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியின் தூண்டுதல் கிடையாது. ஆனால் நாம் இந்த சிலுவையை நம்பி, திருச்சிலுவையை நம்பி விழா எடுத்துக் கொண்டிருக்கிற நாம், இதோ இந்த மணப்பாடு கிராமத்திலே, சவேரியார் கால்பதித்த கிராமத்திலே, இதோ லட்சக்கணக்கான நபர்கள், வாழ வழி இல்லாதவர்கள், உணவுக்கு வழி இல்லாதவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், அனாதையாய் விடப்பட்டவர்கள், இதோ படித்து தேறி இந்த இடத்திலே தொழில் கல்வியும் கல்வியுமாய் ஆசிரியருமாய் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த புண்ணியம், ஆவி நமக்குள் இருக்கிறது. எனவே நாம் ஆண்டவரின் வாக்கை ஏற்றுக்கொள்ளுகிற, செயல்படுத்துகிற பக்குவத்தில் இருக்கிறோம். அதனால நான் மற்ற இடத்துலலாம் சில சமயம் கேட்க வேண்டியது இருக்கும், ஏதாவது சொல்லிட்டு இங்கே பாருங்க நீங்கள் போய் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு, நான் இங்கே கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன், உங்களெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிருது, நீங்கள்லாம் உடனே செய்கிற நபர்கள். அதனால் முதல் காரியம் சக்ஸஸாக முடிஞ்சதா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் அப்படி ஃபிட் ஆகிட்டா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஒரு நினப்பு, பார்த்துக்கலாம்,
அதுவும் இப்போ கல்யாணம் முடிக்கும் போது ஐயா பெரிய ஆளுக்க வீட்டில் இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி டயலாக்கோ என்னமோ உங்களுக்குள்ள இருந்தால் அது சாத்தான் தூவிய விதைன்னு நினைச்சி இப்போ போன உடனே தூய ஆவி என்கின்ற சர்ஃப் எக்ஸல் பவுடருக்குள்ள வச்ச மாதிரி வச்சு மூளையை நல்லா கசக்க கசக்குன்னு கசக்கி கழுவி காய போட்டுருந்தோன்னே இந்த நினப்பு இருந்தா, ஏமா கல்யாணம் முடியுமா? அல்லது அந்த பையிட்ட, ஏல கல்யாணத்தை முடியல, முடிஞ்சா வாழ போறிய, இல்லைன்னா வேற வழி பார்த்துக்கலாம், இப்போ இது ஒரு பெரிய விஷயமா? இந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொடுக்கவே கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு பையன் வேலைக்கு போகிறாம்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போகிற இடத்துல அந்த வேலை அவனுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா, இந்த வேலையில் வருகிற ஒரு 50,000 சம்பளத்தை கொண்டு இவன் வாழ்வு, வீட்டை கட்ட வேண்டும், வீட்டிலே உடன் பிறந்தவர்களுக்கான திருமணத்தை பார்க்க வேண்டும், தன்னுடைய தாய் தந்தையை கவனிக்க வேண்டும், தன்னுடைய மருத்துவ செலவுகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு 5 ஒரு 10 கமிட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் கூட இன்னொரு பையனும் வேலைக்கு போய் சேர்ந்தான், அந்த பையனுக்கு 50,000 சம்பளம், நீ ஏண்டா வேலைக்கு வந்த அப்படின்னா, அவன் சொன்னான், எங்க அப்பா வீட்டில் தொல்லை தாங்கலை, இதே படிச்சுட்டு சும்மா இருக்கேனாரு, எனக்கு 7 விலைமுறைக்கும் சொத்து இருக்கு, அதனால வந்து பாரு, வேலை பிடிச்சிருந்தா இரு, இல்லைன்னா விட்டுரு, வீட்டிலலாம் சொத்து இருக்கு, கல்யாணம் வரைக்காது போ, நீ வேலை பார்த்தா தான் பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பையன் வேலைக்கு வராமனு வச்சுக்கோங்க. இந்த 2 வேலைக்கு வந்தாங்கல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே, இந்த 2 பையனுக்கு சின்ன சின்ன குத்தம் நடந்தா கூட பெருசா தெரியும். எப்போ இன்னைக்கு காலையில 7 எந்திக்க சொல்லுதாங்கப்பா, வீட்டில் நான் தான் காஃபி போடணுமாப்பா, எங்கள் மாமியாக்காரி என்னையை பார்த்து வணக்கம் சொல்ல மாட்டாக்காப்பா, ஏன் புருஷன் என்னை பார்த்து ஏய் அடியே அப்படின்னு கூப்பிடுறாம்ப்பா, நீங்கள் என்னை எப்படி கூப்பிடுவீங்கப்பா, தங்கமே பொண்ணுமே செல்லமே அப்படியே இப்படியேன்னு அந்த வீட்டில் யாரும் என்னை அப்படி கூப்பிட மாட்டாக்காங்கப்பா, அதனால எனக்கு அந்த வீடு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிடுவான். இல்லை, யோசித்து பாருங்க, இந்த நபர் வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற இந்த நபர் கமிட்மெண்ட்டோடு தன்னுடைய வாழ்வின் அஸ்திவாரம் இதுதான், இதிலிருந்து தான் நான் என் வாழ்வை கட்டி அமைக்க போகிறேன் என்று வேலைக்கு போனவன் என்ன செய்வான்? இல்லை இந்த கஷ்டம் தானே பார்த்துக்கலாம்டா, இது ஒரு சின்ன சிக்கல் தானே பார்த்துக்கலாம்டா, இன்னும் 1 பார்ப்போம், இன்னும் 6 பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக பழகி பார்ப்போம், வழி தேடுவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய குடும்பங்கள் அடிப்படையில் சிக்கலில் திணறுவதற்கு முதல் காரணம் என்னவென்றால், திருமண உறவுக்குள் போகிற பொழுது பார்ப்போம், முடிஞ்சா பார்ப்போம், முடியலன்னா பார்த்துக்கலாம், தவறு. கிறிஸ்தவ திருமணம் ஆதாம் ஏவாளை ஒன்று சேர்த்து வைத்த ஆண்டவராகிய கடவுள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து வாக்கு கொடுக்கிற பொழுது என் மரண பரியந்தம் இவரோடு இவளோடு இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இருப்பேன், கை விட மாட்டேன், கடவுளின் பாதத்தில் பிடித்த கரத்தை இறுதி வரை விட மாட்டேன். பிரியமானவர்களே, ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு குடும்பங்கள் திருமணத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம் கலைக்கப்படுவதற்கு காரணம், முடிந்தால் பார், இல்லை என்றால் விட்டுவிடு, இல்லை என்னால் முடியும், அதற்கான அருளை கடவுளே தாரும், அதற்கான ஞானத்தை கடவுளே தாரும், நாங்கள் தேர் பூட்டிய குதிரைகளாகி விட்டோம், இந்த குடும்பம் என்கின்ற தேரை இலக்கு வரை கொண்டு வந்து சேர்ப்போம். பிரியமானவர்களே, வேண்டாம்னு சொல்லணும்னு முடிவு பண்ணா, பார்த்துக்கிடலாம்னு சொல்லணும்னு முடிவு பண்ணா, கருத்தியல் வேறுபாடுகள் அல்லது மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும் என்று சொன்னால், ஃபாதர் நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க பிரசங்கம் வைக்கும்போது, நான் ஊர் கதைலாம் சொல்கிறதில்ல, பிரசங்கத்தை தான் அதுவும் பைபிளில் இருந்தான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல முடிஞ்சா பாரு இல்லைனா விட்டுருன்னு சொல்லக்கூடாதுன்னு, எங்கே இருக்குன்னா, இதோ எதைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியாக வாசித்தோம், அன்னை மரியாளும் சூசையப்பரும் கொண்ட திருக்குடும்பத்தை யோசித்து பாருங்கள். சூசையப்பர் இந்த அன்னை மரியாள் ஒருவேளை வேண்டுமா வேண்டாமா என்று 2 தாட்டு கொண்டவராகத்தான் இருந்தார். ஒருவேளை விட்டுலாமோ, இது எதுக்கு போட்டுக்கிட்டு வீணா நம்ம சுமந்து நம்மளா கஷ்டப்பட்டு. ஆனால் ஆண்டவரின் தூதர் கனவில் வந்து, சூசையே இதோ இது இறை திருவுளம், ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பாருங்க, சூசையப்பர் பார்த்து, இன்றைக்கு வரை நாம் உயர்த்தி உயர்த்தி பேசுவது மட்டுமல்ல, ஆலயங்கள் துணை, இதோ இந்த சூசையப்பர் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணமாக நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே என்று எத்தனை பேரும் புகழும் எத்தனை அருளும் ஆசீரோடும் இருக்கிறார். கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டது தானே,
இன்னாரோடு வாழ் என்று கடவுள் சொன்னார், இன்னாரோடு வாழ்கிறேன் என்று முடிவு செய்தார். இன்று வரை ஆண்டவர் அவரை நிறைவாக வழிநடத்துகிறார். எனவே நீங்கள் கணவன் மனைவியர் அல்லது திருமணம் முடிக்கப் போகிற ஆண்கள் பெண்கள் மனதில் என்ன கொண்டு வரணும்னா, ரெண்டாவது சூசையப்பரும் அன்னை மரியாளும் போல நாங்கள் கலந்து வாழ்வோம். யாரும் யாரும் மாதிரி ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கேட்டுரும். சூசையப்பரும் அன்னை மரியாளும் போல சொல்லிருங்க. சாமி கை தான் தட்டுறாங்கன்னு பார்த்தா கொளுத்தல இருக்கும். நன்றி. அப்போ இது நான் உங்களுக்காக கைத்தட்டேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஒருத்தர் உங்களுக்காக இந்த கைத்தட்டு உங்களுக்காக. நன்றி 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 பிரியமானவர்களே. ரெண்டு, ஏன் இந்த ஃபவுண்டேஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ அடுத்து போக போகிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த குடும்பம் என்பது கஷ்டமாக இருக்கே சாமி, எரிச்சலாக இருக்கே சாமி, பொட்டாட்டி சொன்னால் கேட்கவே மாட்டாக்கா, கற்று கத்தன்னு கத்துறா, என் புருஷனை பார்த்தா தண்ணி குடிச்சிட்டு வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிகிறது இல்லை. இந்த வாழ் சரி புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தான் இப்படின்னா, பிள்ளைகளை பாருங்கள் சாமி, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கான் சாமி. ஏழை எந்திரிச்சு ஒரு வேலையை பாருனா பார்க்க மாட்டேக்கான், கரடியாக கத்தி தொண்டலாக வலிக்கு சாமி. இப்படி பிள்ளைகளை பற்றி வளர்த்து நமக்கு தேவையானு ஃபாதர் நம்ம சொன்ன வேலைக்கு போக மாட்டேக்கான், சொன்னதை செய்ய மாட்டேக்கான், யோ என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த குடும்பத்தில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு, இந்த குடும்பத்தில் நான் இருக்கணும். பிரியமானவர்களே, அன்றோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மூன்றாவது முக்கியமான கட்டத்திற்குள் போகிறோம். குடும்பம் என்பது ஒரு சமூகத்தினுடைய ஆணிவேர், இந்த குடும்பம் என்பது ஒரு நாற்றாங்கால். இந்த குடும்பத்தில் தான் ஏசு என்கின்ற பெரிய பெரிய மாமேதைகள் உருவாக்கப்படுகிறார்கள். ஏசு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அன்னை மரியாளும் சூசையப்பரும் போல நீங்கள் இப்ப சொன்னீங்கல்ல, நாங்கள் அவர்களை மனதில் கொண்டு வாழ்வோம்னு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிற பொழுது உங்கள் குழந்தைகள் இளம் வயதில் எப்படி இருந்தாலும் சரி, வளர வளர அவர்கள் பக்குவப்படுகிறவர்களாய் பண்படுகிறவர்களாய் நிறைவின் குழந்தைகளாய் வளர்வார்கள். இது நம்பிக்கையின் சின்னம், நம்பிக்கையின் சிகரம். உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற வித்துக்கள் வீணாய் போகாது, உங்கள் வாழ்க்கை நிச்சயம் உயரும், உங்கள் குடும்பம் அமைதியும் சமாதானமும் அருளும் ஆசீர்வமான குடும்பமாக உயர்ந்து நிற்கும். இதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கையெழுத்து போட்டு தருகிறார். கேரண்டி பேப்பர் வேற யார்ட்டையும் நீங்க வாங்கல, யார்கிட்ட வாங்குறீங்க, அடவுள்கிட்ட வாங்குறீங்க. ஏன்னா திருமணம் நீங்க எங்க முடிச்சீங்க, கோயில்ல வந்து முடிச்சீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கேரண்டி பேப்பர் போட்டு கொடுத்துருக்காரு, உன் குடும்பத்துக்கு நான் பொறுப்புன்னு. ஆனால் பாருங்க சாமி, கல்யாணம் முடிச்சு போன உடனேயே என் மாமியார் என்னை என்ன பாடுபடுத்தினா தெரியுமா, ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே நான் போய் உட்கார்ந்து பட்ட பாடு எனக்கு தானே தெரியும், இத்தனையோண்டி வீடு உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு நாலஞ்சு பேர் நாங்கள் மொத்தமாக தான் குடும்பம் நடத்த வேண்டிய அந்த கூட்டு குடும்பம், ஐயோ சண்டையும் சச்சரவும் சல்லும் நல்லுமா, ஐயோ அதுவும் பக்கத்து வீட்டில் இருக்க ஆளுக்க வாழ விடாமல் முழுங்க விடாமல் என் பிள்ளைங்க பிறந்து வளர்ந்தது, சின்ன வயசுல இருந்தே நான் இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு 18 வருஷம் ஆச்சு, என்ன சந்தோஷத்தை கண்டேன், என்ன நிம்மதியை கண்டேன். ஃபாதர் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்துக்காக, ஆனால் எனக்கு இதில் என்ன சந்தோஷம் இருக்கு, என்ன நிம்மதி இருக்கு. பிரியமானவர்களே, இந்த கேள்வி இருந்தா இதுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், தயவு செய்து மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. நமக்கு ஊரில் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த அம்மா அப்ராணி அம்மானு சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப வாய் பேசாது, யார்ட்டையும் சண்டை கிடையாது, யார்ட்டையும் வம்பு கிடையாது. கல்யாணம் முடிச்சு போன இடத்துல அந்த மாமியா இந்த அம்மாவை பண்ணின கொடுமைக்கு அளவே கிடையாது. ரத்த கண்ணீர் வடிக்காத குறை தான், அவ்வளவு துன்பம் அவ்வளவு துயரம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட, ஐயோ பாவம் என் மாமியாக்காரி அங்கே கஷ்டப்படுவா, கொஞ்சம் பாயாசம் கொடுங்களேன், அவளுக்கு வர முடியாது அப்படின்னு இந்த தண்ணி குடிக்க வச்ச டம்ளரில் கொஞ்சம் பாயாசத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு கொண்டு வருவான். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா மாரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, எவ்வளோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இல்லை உண்மையிலே நீ கூரோட தான் இருக்கியா இல்லையா, அவளே உன்னை என்ன பாடுபடுத்துகிறா, என்ன கஷ்டப்படுத்துகிறா, இவளுக்கு நீ இப்படி சமக்கணுமா. அதே போல் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நடக்க முடியாது, காலில் ஒரு புண்ணு உண்டு சுகர்னால, அது இப்படி எக்கி எக்கி தான் நடக்கும். இந்த மருமகா காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் அதை கழுவ வைக்க, அது போட மருந்து போட என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். பணிவிடையினுடைய சிகரம் பார்த்தா அப்படி இருக்கும். இருக்கிற எல்லாருக்கும் கேள்வி என்னவென்றா, நீ உண்மையிலேயே மனுஷி தானா? அந்த அம்மா யாருக்கும் பதில் சொன்னது கிடையாது. இப்போ கடந்த நாட்களில் ஆலயத்திற்கு கூட்டி கொண்டு வந்திருந்தார்கள், அந்த அம்மாவும் வந்திருந்தது, இவ்வளோ எனக்கு நல்லா தெரியும், அதனால் எல்லாரையும் உள்ளே போக சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா அங்கே குடும்பத்தை பற்றி பேச வரமுல, அப்போ உயிரோட்டமாக ரொம்ப காங்கிரீட்டாக
ஒரு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அம்மா சொன்ன வார்த்தை எவ்வளவு வலியா எவ்வளவு பவராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா நானும் அந்த கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், எப்படிம்மா உன்னால் முடியுது, அவ என்ன பாடுபடுத்துறான்னு ஊருக்கே தெரியுது. இது வந்து வெளிப்படை, ஏன்னா ரோட்டில் நின்று அந்த மாமியா சில சமயம் இந்த அம்மாவை அப்படி கத்தி திட்டும். அந்த அம்மா வெளியில் வந்து சண்டை போட்டதில்ல, பதில் பேசினதில்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு போய் சாப்பாடு வச்சுக்கிட்டு அங்கே போய் வெளியில் உட்கார்ந்துருக்கோம். சாப்பிட்டா சாப்பிட்றா, சாப்பிட்டா போறா, நீ எந்திரிச்சு போ அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்க ஆளுக்க சொன்னா, இல்லை இல்லை திக்கிக்கிடுதுன்னா தொண்டையில் விக்கிக்கிடுதுன்னா தண்ணி குடிக்காது, அதுக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது, தண்ணி எடுத்து கொடுக்கணும், அதனால உட்கார்ந்துருக்கேன். அப்பா நீங்கள் யோசித்து பாருங்களேன், நமக்குள்ளே வாழ்கிற ஒரு அம்மா இப்பவும் உயிரோடு இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஊர்லேயுமே நிறைய ஆட்கள் அப்படி இருப்பாங்க, நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் அப்படி ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், ஆணோ பெண்ணோ. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம்னா, இது ஆணுக்கும் சில சமயத்தில் பொருந்தும், சில குடும்பங்களில் அப்படி இருப்பார்கள். இப்போ ரெண்டு மூணு கதையை ஒரே நேரத்தில் வேண்டாம். இந்த அம்மா பிரியமானவர்களே, அப்போ நான் கேட்குறேன், எப்படிம்மா உன்னால் முடியுது, நீ என்ன தான் பண்ணுற, அவ கொடுமைக்காரி தீமையின் வடிவம், அந்தவங்க உன்னை இவ்வளவு பாடுபடுத்துகிறாங்க, உன்னால் எப்படி முடியும்? பிரியமானவர்களே, வசனம் இதுதான் அந்த அம்மா சொன்னது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல சாமி, நம்ம கடவுளுக்கு பயந்து செய்யணுமா இல்லையா சாமி? பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என்றால், சிலுவை சுமக்காமல், சிலுவையின் மீது உங்கள் கண்களை வைக்காமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டி காக்க முடியாது. உங்கள் குடும்பங்களை காத்து கொண்டிருப்பது சிலுவை என்கின்ற தியாகம், சிலுவை என்கின்ற அந்த கமிட்மெண்ட், சிலுவை என்று சொல்லப்படுகிற கட்டி அரவணைக்கின்ற விருப்பம், சிலுவை என்று சொல்லப்படுகிற நான் செய்வேன், நான் இதை பண்ணுவேன், நான் இந்த வீட்டில் தியாகம் செய்வேன், நான் என்னை தாழ்த்தி கொள்வேன், நான் என்னை இறக்கிக் கொள்வேன். எதற்காக? நீங்க எனக்கு மாலை போடுவீங்க, நீங்க எனக்கு கை தட்டுவீங்க, நீங்க எனக்கு செலவைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. என் கடவுள், என் ஆண்டவர், என்னை படைத்தவர், என்னை அறிவில்லாம படைச்சிருக்கலாம், விளங்காம போக பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், ஆனா ஆண்டவரை அறிந்தவனாக, ஆண்டவரை அறிந்தவளாக, ஆண்டவர் மீது அன்பு கொள்ளுகிற ஒரு உயிராக, ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஜீவனாக, எப்படி கடவுளை அறிகின்ற அறிவும், கடவுள் மீது அன்பு கொள்கின்ற ஒரு அன்பும், இன்று நீங்கள் இருக்கின்ற இந்த ஆசீர்வாத வாழ்வும் கடவுள் கொடுத்தது என்று சொன்னால், நம்முடைய கண்கள் எப்போதும் இந்த மனிதர்களை நோக்கி இருக்கக்கூடாது, கடவுளை நோக்கி இருக்க வேண்டும், அதுவும் சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால், உலக மீட்பரை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அம்மா சொல்லுது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல சாமி, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார்ல சாமி, கடவுளுக்கு பயந்து நான் செய்கிறேன், யாருக்காகவும் இல்லை. பிரியமானவர்களே, இது அன்னை தெரசால் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, எனக்கு வியப்பு. ஏன்னா இந்த அம்மா வந்து படிக்காத அம்மா மட்டும் இல்லை, ரொம்ப சொன்னல அப்ராணி அம்மான்னு, இந்த அம்மாவுக்கு பெரிய நாலேஜ்லாம் ரொம்ப கிடையாது, எல்லாரையும் பற்றி, உலகத்தை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி. அன்னை தெரசால்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா தொழுநோயாளியை போய் கழுவுறிய எப்படிமா முடியும்? ஒருத்தன் சொல்கிறான், ஏங்கர் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட நான் இந்த தொழுநோயாளியை தொட்டு கழுவ மாட்டேன், ஒரு அமைச்சர் போனவன் சொல்கிறான். அன்ன தரிசனம் சொன்னாங்க, ஆமாப்பா நானும் 1 கோடி இல்லை, நீ 5 கோடி கொடுத்தாலும் கழுவ மாட்டேன், என்னம்மா 5 கோடி கொடுத்தாலும் கழுவ மாட்டேன்னு கழுவிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த தொழுநோயாளியின் புண்ணை தொட்டு கழுவுவது கடவுளுக்காக, என் மீட்பருக்காக, என் இயேசுவுக்காக, எனக்காக சிலுவை சுமந்த என் அன்பு தெய்வத்திற்காக. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இதோ இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே குடும்பம் என்பது தெளிவாக சொல்றான், சம்சார சகதி, சம்சார சக்கரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து அப்படித்தான் இருக்கும். பிள்ளையை வளர்க்கறத விட ஒரு நாய்க்குட்டி வளர்க்கறது ஈஸி. ஏன் சப்பா இதுகிட்ட போட்டு மூச்சை தொலைக்கிறதுக்கு அந்த நாயை அப்படின்னா அது சத்தம் போடாமல் உட்காந்துருக்கும், சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டு டம்மி அப்படின்னா அது உடனே வந்து சாப்பிடும். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே பாருங்கள், அந்த நாய் ஓடையாந்து இப்படியே உழும் பரண்டும், எம்மா எக்யா எத்தா அப்படின்னு என்ன செய்யும்? வேண்டி வந்தவொடனே அது நீங்கள் கொஞ்சம் போல் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வாங்க, உங்கள் வீட்டில் நாய் வளர்க்கலாக இருந்தால் சுத்தி வரும். ஆனால் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தாந்து கொடுத்துருப்பேன், திருவிழாவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரும், வந்து என்ன சொல்ல போகுது, ஆமாம் நீ எனக்கு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தம்மா, அவள் 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருந்தாம்மா, நீ ரொம்ப மோசம் தெரியுமான்னு, இந்த 2000 ரூபாய்க்கு நான் என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியுமில்லாடி, ஆ நீ பாடுபட்ட எனக்கு ஏன் நீ நல்லதை வாங்கி தரலன்னு சொல்ல போகுது. ஆனால் ஒரு துண்டு எலும்பு போட்டால் போதும், நாய் என்ன செய்ய போகுது? அதனால் பிள்ளையை வளர்க்குறதோட எது வளர்க்குறது நல்லது ஈஸி, நாய் வளர்க்குறது ஈஸி. இப்போ நாய் வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன செய்கிறான், ஒரு செடியை தூக்கி வச்சுக்கிட்டு
அந்த செடியை தொடச்சி தொடச்சி ரைட் சூப்பர், எங்கள் வீட்டை பற்றியா தோட்டத்தை பற்றியா, இது நான் வச்சது, இது வந்து ஊட்டி போகும்போது வாங்கிட்டு வந்த ரோஸு, இது வந்து கொடைக்கானல் போகும்போது வாங்கிட்டு வந்த ரோஸு, இந்த செடி வந்து அன்னைக்கு நாங்கள் அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம், வரும்போது அந்த அக்காட்ட எனக்கு கொஞ்சம் போல ஒடிச்சுக்கிட்டுமான்னு கேட்டேன், அவங்க முடியவே முடியாது, நாங்கள் கூட வந்த ஆட்களும் பட்டு சேலை கட்டிக்கிட்டு செடியை கையில் எப்படி கொண்டு வருவோம், நாங்கள் இப்படி நிறையா இருக்குது, நாய் வளர்க்கிறார்கள் செடி வளர்க்கிறார்கள் என்று தன்னுடைய அன்பை திசை மாற்றுகிற மனிதர்கள் சாத்தானின் பிள்ளைகள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீ மனிதனை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். இந்த மனிதர்கள் உன்னை சிறையில் அறைந்தாலும், இந்த மனிதர்கள் உன்னை சிலுவையில் அறைந்தாலும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன தொல்லை கொடுத்தாலும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எவ்வளவு தீமை செய்தாலும், உன்னுடைய கண்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடாது, அவர்கள் செய்கிற செயல்கள் மீது இருக்கக்கூடாது. நாம என்ன செய்யறோம், ஒரு நியாயம் வச்சிருக்கோம், என்ன நியாயம், தப்பு பண்ணா தண்டனை, தீர்னா இப்படி, அவன் இருட்டுனா நானும் இருட்டு, அவன் கெட்ட வார்த்தை பேசினா நானும் பதிலுக்கு கெட்ட வார்த்தை பேசுவேன், அவன் என்னை திட்டினா நானும் பதிலுக்கு திட்டுவேன், நீ எனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சா நானும் உனக்கு கெடுதல் செய்வேன். பிரியமானவர்களே, ஒரு ஆள் இருட்டு, நீங்களும் இருட்டை சேர்த்தா இருட்டும் இருட்டும் சேர்ந்தா என்ன ஆகும், கும்மு இருட்டாகும், இருட்டும் இருட்டும் சேர்ந்ததுன்னா பெரிய இருட்டாகும், கணவன் ஒரு இருட்டு, மனைவி ஒரு இருட்டு, ரெண்டு குடும்பமும் கும்பிருட்டு. கும்பிருட்டில் எப்படி இருக்கும், பேயும் விசாசம் வந்து குடியிருக்குமா இல்லையா, நம்ம வீடுகளில் அப்படிப்பட்ட சண்டையும் சச்சரவும் கூடுதா கூடலையா, இவ்வாறு பேசக்கூடாது, வாய் திறக்காத, ஏமா கேளு, ஏய் கேளு, ஐயா கேளு, மூணு செகண்டு தான், நாலாவது வார்த்தை கேளு கிடையாது, இந்தா பாரு நடக்க நடக்கலையா, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இருட்டுக்கு நீங்கள் இருட்டை அள்ளி கொடுத்தால் இருட்டை போக்கன்னா என்ன செய்யணும், ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீ வாட்டில் உட்கார்ந்துரு, இருட்டு வந்து முட்டி முட்டி பார்க்கும், ஆனால் இருட்டு கடைசியில் காணாமல் போகும், வெளிச்சம் வெற்றி பெறும். நீங்கள் அனைவரும் இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பிற்குள் சிலுவையை சுமக்கிறவர்கள் என்று சொன்னால், சிலுவையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் விளக்காக, கலங்கரை விளக்காக இருப்பீர்கள், உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களால் காப்பாற்றப்படும், உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களால் உயர்த்தப்படும், உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆண்டவரின் புத்தகத்தில் எழுதப்படும். இப்போத்தான் சொன்னீங்க சொந்த கதையே சொல்லக்கூடாதுன்னு, பாரு நீங்கள் கடைசியில் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அம்மா கதையை தானே சொன்னீங்க, பிரியமானங்களே இந்த அம்மா கதை அன்னை தெரசாள் கதை அப்படிங்கிறதுல இருக்குதுல்ல, அன்னை தெரசாள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல ஒரு அம்மா வெளியில் தெரியாமல், இதே போல பழைய ஏற்பாட்டுக்குள்ள போங்க, ரூத்து, ரூத்து என்கின்ற ஒரு பெண்மணி, அதனால் தான் இந்த கதையை சொன்னேன், ரூத்து அப்படியே உள்ள ஒப்பிட்டு பாருங்க, எங்க நீ போய்க்கமா அப்படிங்கிறா நவோமி, ரெண்டு பேரும் விதவைகள், தன்னுடைய மருமக்கள் ரெண்டு பேரும், நவோமியும் அவருடைய கணவனை பறிகொடுத்து விட்டாள். உடனே இந்த நவோமி என்ன சொல்றா, ரெண்டு பேரையும் பார்த்து நீ போமா, நீ நல்லா இருமா, உன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதுமா, இப்ப தீமையான மாமியார் கூட இல்ல, நல்ல மாமியார், இதோ இவர்களுக்கு உரிமை கொடுத்து வாழ்வு கொடுத்து நீ போன்னு சொல்றாங்க, மூத்தவா போயிடுறா ஒருபா, சரிமா ரொம்ப நன்றிமா, அவளை நம்ம குறை சொல்லல, ஆனா புத்தகத்துக்கு யார் பேர் தலைப்பா வச்சாங்க, 73 புத்தகம் தான் இருக்கு பைபிள்ல, மொத்தமே இருக்கிற புத்தகங்கள்ல சாமுவேல், எஸ்தர் அரசி, தானியேல், எசையா, இறை வாக்கியர்கள் பேர், இயேசுனுடைய சீடர்கள் பேர், மத்தேயு, யோவான், இதோ எல்லாம் விவிலியத்தில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் பாருங்க, புத்தகத்தின் பெயர்கள், பெரிய பெரிய ஆட்களுடைய பெயர்கள் இடம்பெற்ற புத்தகத்தின் தலைப்பில் ரூத்து புத்தகம், வாசிக்கமா இல்லையா, உலகம் எல்லாம் வாசிக்கிறா இல்லையா, இந்த ரூத்து புத்தகம், பிரியமானவர்களே அந்த ரூத்து என்ன பண்ணிட்டா, இத்தனைக்கும் புற இனத்து மேவாபியருடைய இனத்தை சார்ந்தவர், நகோமி நீ போயிட்டு வாமா அப்படின்னு உடனே மூத்தவ போயிட்டா, இவா சொல்றா அங்க பாரு, நீ வயசான கிழவி, என் வாழ்க்கைக்கு நான் போனால் என் அழகுக்கும் என் அறிவுக்கும் எங்கள் நாட்டு கலாச்சாரத்துக்கும் என்னைய கல்யாணம் கட்டுறதுக்கு 1000 பேர் இருப்பான், ஆனால் நீ படுத்தா என் மாமியார், என் உறவு, எனக்காக ஒரு நல்ல காரியம் செய்தாய், உன் பிள்ளையை கொடுத்தாய், நீ படுத்தால் உன்னை யார் கவனிப்பா, நான் தான் பார்ப்பேன், எதுக்குமா உனக்கு, உன்னை ஆசீர்வதித்த கடவுள் என்னையும் ஆசீர்வதிக்கட்டுமே, நீ கும்பிட்ட கடவுளை நானே கும்பிட்டுக்கிறேனே, இந்த கடவுள் துன்பப்படுவோருக்கும் துயரப்படுவோருக்கும் அள்ளி அள்ளி வழங்குகிற கடவுள், எனக்கும் தரமாட்டாரா, அதனால் அம்மா என்னைய தயவு செய்து போ சொல்லாத, நான் உன் கூட தான் வருவேன்,
கடைசி வரை நகோமியோடு ரூத்து சென்றார். கடவுள் அவருக்கு எல்லா செல்வத்தையும் வழங்கினார். பிரியமானவர்களே, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதோ நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக உழைக்கிற பொழுது, தியாகம் செய்கிற பொழுது, உங்கள் குடும்பத்திற்காக உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பாடாய்படுகிற பொழுது, ஒன்றே ஒன்றை மனசில் கொள்ளுங்க, கடைசி வரைக்கும் நீங்க பலன் பெறாமலாம் போக மாட்டீங்க. அப்படி ஏதாவது ஒரு குடும்பம் இருந்தால் பூசை முடிஞ்ச உடனே வந்து நீங்க பார்க்க சொல்லுங்க, அடுத்த ஊரில் இந்த பிரசங்கம் தைக்கக்கூடாதுல. ஏன்னா இப்படி சொல்ல வேண்டியது இருக்கும்ல, எப்பா நான் மனப்பாடு போனேன், போன இடத்துல பூசை முடிஞ்ச உடனே ஒரு ஐயா வந்தார், ஒரு அம்மா வந்தது, சாமி நீங்கள் ரூத்து சொன்னதெல்லாம் சரிதான், அந்த அம்மாவை சொன்னதெல்லாம் சரிதான், நான் இந்த பாருங்க இத்தனை வயசு ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் கடவுள் ஆசீர்வாதமே தரல, என் வாழ்க்கையில் கடவுள் நிம்மதியே தரல, கடவுள் எனக்கு நல்ல காரியமே பண்ணலை, அதனால நீங்கள் சொன்னது தப்புன்னு யாராவது சொல்லியிருக்க நான் நிப்பாட்டிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்றுதான், சிலுவை வீணாய் போகாது, சிலுவை பலனற்று போகாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கட்டளை, உன் மனைவியை நேசி, உன் கணவனை அன்பு செய், உன் தாய் தந்தையரை மதித்து நட, உன குடும்பத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளுக்காக உனது இரத்தத்தை வேர்வையாய் சிந்தி நீ பாடுபடு, தப்பே கிடையாது. உன் சகோதர சகோதரிகளோடு நீ இணைந்து வாழ், பிணக்குகள் இருந்தாலும் விட்டு கொடு. விட்டு கொடுத்தவன் கெட்டு போறது இல்லை, அது கன்ஃபார்ம்டு. நீங்கள் தார், இதுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரசங்கம் வச்சுருப்பேன், அதையெல்லாம் நம்ம யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் ஜோசப் ராஜன் அப்படின்னு அடிக்கணும், நல்ல வேலை அதையும் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் நிறைய ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். சாமி நீங்கள் சொன்னதுக்கு அப்படின்னா, நீங்கள் எனக்கு கேட்டால் நான் உடனே உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், ஜோசப் ராஜன் அப்படின்னு நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போய் அடிங்க. இதோ நான் இப்போது சொன்ன அத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்கும் விவிலியத்திலிருந்து ஒவ்வொரு விளக்கம் இருக்கிறது, அதை வாழ்ந்தவர்களுடைய வரலாறு இருக்கிறது, சும்மா நம்ம சொல்லலை. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த மனப்பாடு கிராமத்தில் நான் இந்து நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் ஆவி உங்களுக்கு சொல்ல சொல்வது ஒன்றே ஒன்று தான், விவிலியத்திலிருந்து என் அன்பு குழந்தாய், உன் குடும்பத்தை நீ நேசி. அதிலே ஆயிரம் துன்பம் ஆயிரம் துயரம் வந்தாலும் சரி, நீ அதற்காக தியாகம் செய், தப்பே கிடையாது. ஃபாதர் எப்படி ஃபாதர் இது செய்யறது அப்படின்னா, இப்போ நம்ம சிலுவை கோயில் தானே கொண்டாடுறோம், இதுதான் குடும்பங்களை கட்டி காக்கும். எப்படி கட்டி காக்கும் தெரியுமா? சமூகத்தை கட்டி காக்கிறது இல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் எப்படி கட்டி காக்கும் தெரியுமா? சிலுவை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரெண்டு கோடு இருக்கு, அவர்தானா சிலுவை, ரெண்டு கோடு இருக்கு. இந்த சிலுவையை செய்யணும்னு சொல்லி நம்ம எங்கேயாவது போக வேண்டாம், இப்படி கையை விரிச்சு நின்று பாருங்க, பார்த்தா எப்படி தெரியுது? சிலுவை மாதிரி தெரியுதா தெரியலையா? இவ்வளவுதான் சிலுவை. நீங்கள் ஒவ்வொருவரும் உயிருள்ள சிலுவைகள். ஆண்டவர் மனிதனை சிலுவையின் வடிவமாகத்தான் படைத்திருக்கிறார். அதனால் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இந்த சிலுவை திருவிழா, இயேசு சிலுவையை முக்கியமாக எடுத்தது. இந்த தியாகம், உழைப்பு, கமிட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இதோ அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிற அர்ப்பணம், தியாக மனப்பான்மை, உறுதி தருகின்ற இதோ உழைத்து நிற்கின்ற ஆசீர்வாதத்தின் காரியங்கள் ரொம்ப முக்கியம். நீங்க பலன் பெறாமல் ஏன் போக மாட்டீங்கன்னா, இப்ப இந்த சிலுவை இப்படி காட்டுறோமா? இப்படி நின்னா, ரெண்டு கட்டையா நின்னா இது சிலுவை. இந்த சிலுவையில எது முக்கியம்? ரெண்டு கட்டையும் எது இணைக்குது? நடுப்புள்ளி. இப்படி நின்று பாருங்க, நடுப்புள்ளி எது? இதயம். ஆண்டவன் இதயத்தையா இங்க வச்சாமனு தெரியுதா? வயிறை தூக்கி இங்க வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சாமி சாப்பாடே சொர்க்கம், சாப்பாட்டுக்காக தான் வாழ்க்கை போயிருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் இதயத்தை வைத்திருக்கிறார். இந்த இதயத்தில் பசை இருந்தால் இந்த ரெண்டு கட்டையும் ஒட்டி நிற்கும். இந்த இதயத்தில் பசை இருந்தால், சில பேருக்கு பசை இல்லை, ஆணியே சில சமயம் அடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது, தப்பு இல்லை. ஏசுநாதர் ஆணியில தான் அடிச்சாங்க, ஏன் கயிறு வெட்டி கட்டல? பிரியமானவர்களே, உங்களுக்கு இதயத்தில் ஆணி அறையப்பட்டாலும், வியாகுல அன்னையை போல இதோ இதயம் வாளால் ஊடுருவப்பட்டாலும், இப்படி நின்னீங்கன்னா கடைசி வரை ஆண்டவரின் புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கான அருளையும் ஆசீரையும் தருவார். இந்த ரூத்து பெற்றுக்கொண்டது போல, ரூத்துவின் குடும்பத்திலே அருளும் ஆசீரும் நிலைத்து நின்றது போல, திரு குடும்பத்திலே இந்த அன்னை மரியாளால் அருளும் ஆசீரும் நிலைத்து நின்றது போல எல்லாருக்கும் நிற்கும். இப்படி ரெண்டு கட்டையா இல்லாம நான் கம்பா நிற்பேன். எப்படி இப்படி நிற்பாங்களா சில ஆளுக்க? மசிஞ்சு கொடுக்க மாட்டாங்களாம், இப்படி நேர கையை இப்படி கீழே வச்சுக்கிட்டு, தலையை இப்படி வச்சுக்கிட்டு, நான் அங்கிட்டு நான் மசியவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி நான் நகரவே மாட்டேன், நான் கட்டையா நிற்பேன், நான் கம்பா நிற்பேன் அப்படின்னா, அந்த கம்பை தூக்கி ஒரு நாள் அசனம் கொடுக்கும்போது நாங்கள் அடுப்புக்குள்ளே வச்சுருவோம். கம்பை தூக்கி ஒரு நாள் அசனம் கொடுக்கும்போது என்ன செஞ்சுருவோம்?
விறகு எரிக்கிற மாதிரி அடுப்புக்குள்ள வச்சிடணும். ஏன்னா அது கட்டை தானே. அந்த கட்டை ரெண்டு கட்டையாக இல்லாமல் ஒத்த கட்டையா, என் வயிறு என் வாழ்க்கை, நான் விரிஞ்சு கொடுக்க மாட்டேன், மசிஞ்சு கொடுக்க மாட்டேன், இப்படி அரவணைக்க மாட்டேன், இப்படி அன்பு செய்ய மாட்டேன், இப்படி தியாகம் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் நிற்பேன் அப்படின்னா அந்த கட்டை எரிஞ்ச கறிக்கட்டையா போயிடும். கடைசியில் அதுவும் அழிஞ்சிடும், காணாமல் போயிடும். ஆனா எரிஞ்ச கறிக்கட்டையா அழிஞ்சு காணாம போவதா, சிலுவை என்கின்ற இரண்டு கட்டையாய் கரம் பிரித்து நிற்கிறேன். திருஹிருதய ஆண்டவர் பக்கத்திலே நமக்கு ஆலந்தளம் இருக்கு, நிறைய பேர் வாரிங்க போறீங்க, நம்ம பார்க்குறோம். அந்த இதயத்தை பாருங்க, அப்படியே ரத்தம் கசிஞ்சு தான் நிற்கும். அதுக்கு தான் அந்த இதயத்தை அப்படி வெளியில் பம்முன்னு காட்டியிருக்காங்க. என் இதயத்தில் காயமெல்லாம் பட விட மாட்டேன், என் இதயத்தை மூடி வச்சுக்குவேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டை ஒரு மாதம் மூடி போட்டு பாருங்க, ஒரு மாதம் கழித்து வீட்டை திறந்து உள்ளே போனால் நல்லா இருக்குமா? நூலாம்பட, நாத்தம், எலி, பெரிச்சாளி, சில சமயத்தில் பாம்பு உள்ளே வந்தாலும் இருக்கும். யாருடைய இதயமெல்லாம் மூடப்பட்டு காயப்பட்டு விடுமோ, துன்பம் வந்து விடுமோ என்று யாரையும் அன்பு செய்யாமல், யாரையும் நேசிக்காமல், யாருடைய துன்பத்தையும் நான் என் காதால் கூட கேட்க மாட்டேன், என் கண்ணால் கூட பார்க்க மாட்டேன் என்று யாரெல்லாம் மூடி வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய இதயத்திற்குள் பெருச்சாளி, எலி, நண்டு, வேற என்னெல்லாம் வருது, கள்ளி செடி எல்லாம் உள்ள முளைச்சு நிற்கும். அந்த ஆட்கள்கிட்ட போய் நீங்க, நாங்கள் சில சமயம் போவோம்ல சில வீட்டுக்கு, போனோடனே வணக்க சாமி, வாங்க சாமி, உட்காருங்க சாமின்னு வெளிச்சமாக வரவேற்க ஆள் இருக்கும். ஒரு ஆள் இப்படி கிராந்து போகும், வணக்கையா அப்படின்னா, என்ன அவங்ககிட்ட சொத்து பிடுங்க வந்துட்டோங்கிற மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைகளாக இருப்பான், இல்லைங்க வாழை அப்படின்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தான் கூரே கிடையாது, கோயிலுக்கு போகாத கோயிலுக்கு போகாத, சாமி என்னத்தை அள்ளி கொடுத்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிற, எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதுக்காக அவங்க தான், நாளாம் கோயிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிற பையன் எல்லா வீட்லேயும் ஒன்று ரெண்டு உட்காந்துருப்பான். ஒரு வாரமா ஏ சாமி என்ன கொடுத்தாருன்னு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பையன் தான் இப்படி பார்ப்பான், இப்படி அப்படிம்பான். பிரியமானவர்களே, எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த பையன்கிட்ட நம்மகிட்ட தான் அப்படி இருக்காமன்னு இல்லை, அவன் போகிற இடத்துலலாம் நாக்கிலிருந்து விஷமாக கொட்டும். அந்த மாதிரி ஆண்டவனை தேடாத, சிலுவையை உணராத மனிதர்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை விஷம் பொருந்திய வார்த்தைகள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களால் நம்ம நல்லா இருந்தோமா நல்லா இல்லையாங்க அதெல்லாம் தூர போடுங்க, அவங்களாவது என்றைக்காவது நிம்மதியாக இருந்தாங்களான்னு பாருங்கள். இந்த இதயத்தை பூட்டிட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன், யார்ட்டையும் நல்லது செய்ய மாட்டேன், நான் என்னை காயப்படுத்தாம காப்பாற்றி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, கடைசியில் எங்கே தெரியுமா வருவாங்க? எங்கே வருவாங்க? நான் தான் சொன்னோம்ல கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கேன்னு, பைத்திய முத்தி நம்மகிட்ட வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஏ என்னையா இங்கே வந்துட்ட, என்னையா விவரம், இந்த மனுஷங்க இருக்காங்களே மனுஷங்க அப்படின்னு உடனே அவனுக்குள்ள இருந்து அழுகையா பொங்கி 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 வரும், அவனுக்குள்ள இருந்து வெறுப்பும் கசப்புமா பொங்கி 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 வரும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கடைசியில் 10,000 ரூபா எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு 3 மணி நேரம் அழுதுட்டு, பிறகு நான் 4 வாரம் வர சொல்லி இந்த சின்ன சின்ன மாத்திரையை போடியா அப்படின்னோடனே மாத்திரையா போட்டுட்டு மனநோயாளியா சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்கு தெரியாது, வெளியில வெளியில பார்த்தா இப்படி தான் வருவான். இப்படி இந்த கம்பா போற ஆட்கள் எல்லாம் மனநோயாளிகள், கம்பா போற ஆட்கள் எல்லாம் யாரு, மனநோயாளிகள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். குடும்பங்களை எதுதான் கட்டி காக்கும், திருச்சிலுவை தான் கட்டி காக்கும். இந்த சவேரியார், இந்த புனிதர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை, ஏன்னா அது திருச்சிலுவையும் குடும்பமாக நினைக்கிறதுலாம் எனக்கு இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த கடைசி சொட்டு ரத்தமும் அப்படி குத்தின உடனே வெளியில் போச்சு வருங்க, அத்து அத்து அத்து. அதனால் தான் இன்று வரை வாழ்வு, இன்று வரை வளர்ச்சி, இன்று வரை நிலைத்து நின்றல். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனா மட்டும் நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்களை கடவுள் 7 கொடைகளால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து வளர்வார். உங்கள் குடும்பங்கள் ஆகவே வளர்ச்சி பெற்ற குடும்பங்களாக, அருள் பெற்ற குடும்பங்களாக, ஆசீர் பெற்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.